பேர் முகமது ரியாஸ் என் பேர். சரிங்களா, சாய்பாபா காலனியில் இருக்கேன். இந்த மாதிரி ஒய்எல்எக்ஸில் வண்டி பார்த்துருந்தேன், ஆர்மி ஆஃபீஸர் இருந்தேன், கொச்சி ஆர்மி கேம்பில் இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, வண்டி ரேட்டு 45,000 அப்படின்னாங்க. நான் முடிச்சுட்டேன், பேசி முடிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு 3,100 டெபாசிட் பண்ண சொன்னாங்க. டெபாசிட் பண்ணது போக வண்டி அமுச்சுட்டு சொல்லி ஆர்மியோட டெலிவரி ஷிப்பு செல்லான்னு எல்லாமே போட்டு அமுச்சு கொடுத்தாங்க. அமுச்சு கொடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபுல் பேமெண்ட் வாங்குறதுக்கு வந்து 15,000 போடுங்க அப்படின்னாங்க. திருப்பி மறுபடியும் போட்டு கொடுத்தேன், 45,000 மறுபடியும் 15,000 போடுங்க, 20,000 போடுங்கன்ட்டு இந்த 45,000 க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸ்லிப் அமுச்சுட்டு கண்டிப்பாக வண்டி வந்துடும் நீங்கள் நம்புங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க ப்ரூஃபு, ஆர்மி பேட்ஜு, லிக்கர் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே அமுச்சுருக்காங்க. வாங்கினதுக்கு என்ன சொன்னாங்க, டிரைவர் நம்பர் கொடுங்கன்னு சொன்னேன், நான் டெலிவரி பாயோட நம்பர் தரேன், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி பேசணும். அவர் எங்கே இருந்தால் பொள்ளாச்சி தாண்டி வந்துட்டுருக்கேன் அப்படின்னாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிட்டா, நைட்டு கூப்பிட்டா பொள்ளாச்சி தாண்டி மேட்டுப்பாளையம் போகிறேன், அதுக்கப்புறம் ஈரோடு போகிறேன், மாற்றி சொல்லிட்டே இருந்தார். மறுபடியும் பணம் போடுங்க, டிரான்சாக்ஷன் ஆகலைன்னு சொல்லி 15,550 போடுங்க, 50 வந்து டெலிவரி சார்ஜ் சொன்னாங்க. நான் 15,550 போட்டு விட்டேன். ராங் டிரான்சாக்ஷனை 15,500 போடுங்க, தனியாக 50 போடுங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்தங்காட்டி மறுபடியும் வந்து 14,000 வேணும், 18,000 வேணும்னு சொன்னாங்க. 18,000 1 கம்மியாக போடுங்கன்னாங்க. நான் 18,000 போட்டு விட்டேன், 18,000 தான் சொன்னான். 1 கம்மி மறுபடியும் டிரான்சாக்ஷன் போட்டேங்காட்டி இப்படி மாற்றி போட்டுக்கிட்டே இருப்பேன். மொத்தம் வந்து 130,200 பணம் வந்து போச்சுங்க, டோட்டலாகவே இதாகி போச்சு. இப்போ மறுபடியும் பணம் போட்டேன் வந்து டெலிவரி, நீ கான்டாக்டர் தான் இருக்காரு, வண்டி டெலிவரி கொடுக்க வரவர் வந்து 2 lakhs கையில் வச்சிருக்காரு. இது ஆர்மி வண்டி, எங்கே இருக்குது லொக்கேஷன் சொல்லி நான் போய் டெலிவரி எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். இது ஆர்மி சீக்ரெட்டு, எங்கேயும் சொல்லக்கூடாது, எங்கள் ஆஃபீஸில் மட்டும்தான் ட்ராக் பண்ண முடியும், வேறு யாருனாலும் ட்ராக்லாம் பண்ண முடியாது. கண்டிப்பாக வண்டி வந்து சேர்ந்துடும், அவங்க அமௌண்ட்டை நீங்கள் போட்டுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அது ஸ்க்ரீன் வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் நம்மள்ட்ட இருக்குது, ரெக்கார்ட் இருக்குது. இப்போ நீங்கள் இது தொடர்பாக ஒய்எல்எக்ஸில் ஏதாச்சும் நீங்கள் புகார் கொடுத்தீங்களா? இல்லை, ஒய்எல்எக்ஸில் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட டேரெக்டாக பேசினதுக்கு அவர் என்ன சொன்னார், ஒய்எல்எக்ஸ் ஆஃபீஸர் தான், அவர் நீங்கள் கம்ப்ளைண்ட் தான் பண்ண முடியும் ஒய்எல்எக்ஸில், இது ஒய்எல்எக்ஸில் நீங்கள் வண்டி மட்டும்தான் பார்த்துருக்கீங்க, டிரான்சாக்ஷன் ஃபுல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் பேங்க் மூலமாக தான் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் போய் ஆஃபீஸில் சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா. இப்போ புகார் கொடுத்துட்டீங்களா? புகார் கொடுத்துட்டோம், வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவன் இதுக்கு உண்டான ப்ரூஃப் எல்லாமே கையில் வச்சுருக்காங்க. அவன் டிரான்சாக்ஷன் பண்ண அமௌண்ட்டு, ஆர்மி ஆஃபீஸரோட ஃபோட்டோஸு, அவன் ஆதார் கார்டு ப்ரூஃப் எல்லாமே ஏ டு ஜெட் என் கையில் இருக்குது. அது காட்டலாம், மனு எழுதி நீ கொடுத்த டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே கையில் வச்சுருக்கேன், ஏ டு ஜெட் இருக்குது.